அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துல நாம் எல்லாம் இருக்கிறோம். நம் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த சுதந்திர தினத்திற்காக தியாகம் செய்தது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏகப்பட்டது. அப்படிப்பட்ட தியாகத்தை நினைவு கூற நாம் எல்லாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்திய சுதந்திர தினத்தன்று அந்த போராட்டத்துல முஸ்லிம்களின் பங்கு இன்றியமையாதது. முஸ்லிம்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு, உடல் வலிமையை விட்டு வெறும் நம் நாட்டிற்காக மட்டுமே போராடினார்கள் முஸ்லிம்கள். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டுக்கு வந்தாங்க தெரியுமா, வணிகம் செய்யதான் வந்தாங்க. ஆனா அவங்க மனசுல நினைச்சிட்டாங்க, இந்த நாட்டை நாம எப்படியாவது கைப்பற்றாகணும்னு நினைச்சிட்டாங்க. அந்த நினைத்ததை முதல் முதலா கண்டுபிடிச்சி அவங்க மேல போர் தொட்டது யார் தெரியுமா, சிராஜுத் தௌலா. 18ஆம் நூற்றாண்டுல இந்த நம்ம நாடே ஆங்கிலேயர் பார்த்து பயப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களே ஒருத்தரை பார்த்து பயப்படினாங்கன்னா அது ஹைதர் அலி தான். ஹைதர் அலி ஆங்கிலேயர் மீது போர் தொடுத்தார். அந்த போரின் பேர் தான் முதலாம் மைசூர் போர் என்று அழைக்கப்பட்டது. அந்த முதலாம் மைசூர் போர்ல ஹைதர் அலியுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம ஆங்கிலேயர்கள் விரண்டு ஓடினார்கள். நாம் எல்லாருக்கும் தெரிந்தவர் தான் வ.உ. சிதம்பரம். அவங்க வந்து சுதேசி கப்பலை அடைவதற்காக போகும்போதே நம் இந்தியாவோட பொருளாதாரம் மிக மிக தடையாக இருந்துச்சு. அப்ப பணம் கொடுத்த உதவி பண்ணது யார் தெரியுமா, ஒரு முஸ்லீம் தான். அவங்க பேர் தான் ஃபக்கீர் ராவுத்தர். சிப்பாய் கழகம் நம் நாட்டுடைய போராட்டம் என்றே அழைக்கப்பட்டது இந்த சிப்பாய் கழகம். இந்த சிப்பாய் கழகத்துக்காக ஒரு புரட்சியே நடந்தது. அந்த புரட்சியில அதிகமா கலந்து கொண்டதும் முஸ்லீம் தான், அதிகமா உயிர் இழந்தவங்களும் முஸ்லீம் தான். நம் நாட்டுடைய தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியே அவருடைய சுய சரிதையில் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு தான் ஆதம் ஜவேரி சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஆதம் ஜவேரி சகோதரர்கள் இந்த நாட்டுக்காக எவ்வளவு பணம் செஞ்சிருக்காங்க தெரியுமா, அவனுடைய மொத்த சொத்தான 150 கோடியும் நம் இந்த நாட்டுக்காக செலவு செய்தார்கள் ஆதம் ஜவேரி சகோதரர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்படிப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம் இந்திய ராணுவத்தை கடல் கடந்த ராணுவமாக்கியதே இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அப்படிப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வியந்து போகும் அளவிற்கு இந்த நம்ம ராணுவத்துல முஸ்லிம்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள். சுதந்திர பணியா முஸ்லிம்கள், சுதந்திர புரட்சியா முஸ்லிம்கள், சுதந்திர போராட்டமா முஸ்லிம்கள், இப்படி எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல, ஏகப்பட்டோர். நமது முன்னோர்கள் சில தியாகத்தை மறைத்து நம்ம எல்லாம் அந்நியப்படுத்த நினைக்க தீய சக்தியை அடையாளம் காட்டுவோம். நம் முஸ்லிம்கள் அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து, அவங்க உயிரை இழந்து, உடலை இழந்து நம் சுதந்திர தினத்திற்காக தியாகம் செய்த இஸ்லாமிய தாயிகளை நினைவு கூற நாம் எல்லாம் கடமைப்பட்டுள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.